ஸோ ஹாய் கைஸ், நாங்கள் நித்திலன் தண்டபாணி. இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, நம்ம நேயரான எஸ் ஹரிஷரன் அப்படிங்கிறவர் வந்து மகா அவதார் பாபாஜி பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அவரை தொடர்ந்து அவர் கேட்டதற்கு இணங்க இன்றைக்கி வந்து மகா அவதார் பாபாஜி அவரை பற்றின வீடியோ தான். ஸோ இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது, ஏன்னா எனக்கும் இதுக்கு முன்னாடி நான் அவரை பற்றி பெருசாக படித்ததில்லை, நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த படம் மட்டும்தான். ஸோ அதுக்கு மீறி அவரை பற்றி படிக்கும்பொழுது நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் வந்து தெரிஞ்சுது. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து அவரை பற்றி தான். ஸோ என்ன மகா அவதார் பாபாஜி அப்படிங்கிறவருடைய பெயர் யார் கொடுத்தா எப்படி வந்தது அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது, யோகிராஜ் லஹரி மஹரி மகாசாயா அப்படிங்கிறவர் வந்து அவர் கொடுத்த பேர் தான். இவர் வந்து மகா அவதார் பாபாஜி அப்படின்னு சொல்லி அவர் தான் கொடுக்குறாரு. ஸோ அது தொடர்ந்து அவருடைய சீடர்கள் வந்து நிறையா அவரவருடைய நூல்களில் இதே பெயர் வந்து மேல்கோள் காட்டியிருக்காங்க. ஸோ அவர் கொடுத்த பேர் தான் யார், யோகிராஜ் லஹரி மகாசாயா அப்படிங்கிறவர் கொடுத்த பேர் தான். இப்போ இந்த பாபாவை வந்து எந்த காலகட்டங்கள்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, 1861 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1935-41 வரைக்கும் கிட்டத்தட்ட அப்படி வந்து பார்த்துருக்காங்க. இவர் வந்து என்னென்னா நிறைய இடத்துல வந்து தன்னுடைய உருவத்தை வந்து ஒரு சிலருக்கு, முக்கியமான ஒரு சிலர்களுக்கு மட்டும் காமிச்சு அவர்களால் இந்த சமுதாயம் வந்து மாறுபடணும், மேம்படணும், ஒரு சில அறிவுகளை வந்து பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலர்கிட்ட தன்னுடைய உருவத்தை காமிச்சு ஒரு சில கட்டளைகளையும் பிறப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய நூல்களில் மேற்கோட் காட்டுறாங்க. இப்போது பரமஹம்ச யோகானந்தா அப்படிங்கிறவர் வந்து 1946 தன்னுடைய புத்தகமான ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ யோகி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய நூலில் வந்து மகா அவதார் பாபாஜியை கண்டதாகவும் அவருடைய அந்த அனுபவங்களை வந்து தன்னுடைய நூலில் எழுதுகிறாரு. அடுத்து 1894 ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி அப்படிங்கிறவரும் தன்னுடைய நூலான த ஹோலி சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய நூல்லையும் மகா அவதார் பாபாஜியை பற்றி நிறைய மேற்கோள் காட்டுறாரு. அவர் வந்து எப்படி இருந்தார், எந்த மாதிரி அழகாக இருந்தார், அவரை வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் வந்து நிறைய குறிப்புகள் வந்து அவருடைய நூலில் கொடுக்குறாரு. பிறப்பால மும்தாஸ் அலி கான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, பிற்காலத்தில் ஸ்ரீ எம் அப்படின்னு ரொம்ப புகழாக தெரியப்பட்டவங்க. தன்னுடைய புத்தகமான அப்ரண்டிஸ் டு அ ஹிமாலயன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய புத்தகத்தில் பாபாஜி வந்து ஒரு சிவபெருமானாகவே தனக்கு காட்சி அளித்தாங்க. அவர் வந்து ஒரு சன்னியாசி நிலையிலையும் சிவபெருமானுடைய உருவம், இப்போ நம்ம எப்படி சிவபெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உருவம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தன்னுடைய உருவத்தை வந்து சிவபெருமானாகவும் தன்னுடைய உருவமாகவும் அப்படி மாற்றி காமிச்சிக்கிட்டே இருந்தார் அப்படின்னு வந்து தன்னுடைய நூலில் வந்து ரொம்ப பூரிச்சு அவங்க வந்து எழுதுகிறாங்க. பின்னாடி அவங்க எவ்வளோ எப்படி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த யோகானந்த் அப்படிங்கிறவர், அதாவது பரமஹம்ச யோகானந்த் அப்படிங்கிறவர் தன்னுடைய நூலில் என்ன சொல்கிறாருன்னா, மகா அவதார் பாபாஜி வந்து இமாலயத்தில் ஒரு ஒதுக்குப்புறமான, யாரும் எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு இடத்துல பல நூறு ஆண்டுகள் வந்து வாழ்ந்துட்டு இருந்ததாகவும், ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கு மட்டும் தன்னுடைய உருவத்தை வெளிக்காட்டினார் அப்படின்னு வந்து தன்னுடைய நூலில் குறிப்பிடுறார். இப்போது மார்ஷல் கோவிந்தன் அப்படின்னு சொல்கிறவர் தன்னுடைய நூலான பாபாஜி அண்ட் தி 18th சித்தா கிரியா யோகா ட்ரெடிஷன், பெரிய பேர் தான், ஆனால் இதுதான் அவருடைய நூலினுடைய பேர். அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருனா, பாபாஜி அப்படிங்கிறவர் வந்து நம்பூதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குலத்தில் பிராமணராக இருக்கக்கூடிய ரெண்டு கப்பிள்ஸுக்கு மகனாக பிறந்தார். அவருடைய பெயர் வந்து, இயற்பெயர் வந்து நாகராஜன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நூலில் குறிப்பிடுறார். இது போக 1952 தொடங்கப்பட்ட கிரியா பாபாஜி சங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் யார் தொடங்கினா அப்படின்னு பார்த்தோம்னா, வி டி நீலகண்டன் மற்றும் எஸ்ஏஏ ராமையா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இருவர்னாலும் 1952 தொடக்கப்பட்ட கிரியா பாபாஜி சங் அப்படிங்கிறதுல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வருஷத்தில் அதை தொடங்குறாங்க. 1953 வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, பாபாஜி அப்படிங்கிறவர் வந்து கிட்டத்தட்ட தோராயமாக 203 CE காமன் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போலேருந்து தோராயமாக ஒரு 1750 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், சரி ஒரு ரவுண்ட் வேல்யூ வச்சுங்க, ஒரு 1800 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர் அப்படின்னும், அவர் பிறந்த ஊடூர் கடலூரை சேர்ந்த பரங்கிப்பேட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊரில் தான் வந்து அவர் பிறந்தார் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாங்க. இதுவும் இல்லாமல் அவர் போகநாதரனுடைய மாணவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாபாஜியே தனக்கு வந்து தங்களுக்கு வந்து இந்த கருத்தை சொல்லி இதை வெளியிடு அப்படின்னு சொல்லி சொன்னதாக மட்டும் சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமாக பேசப்பட வேண்டிய விஷயம், அதனால் இது போதும், என்னுடைய சைல்டுஹுட் பற்றி இது வந்து போதும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி சொன்னதாக வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்ரீ யுக்தேஸ்வர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து அவருடைய நூலான த செகண்ட் கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில், ஜீசஸ் வந்து, இயேசு கிறிஸ்து வந்து இந்தியாவுக்கு வந்ததாகவும், அவர் வரும்பொழுது அவர் வந்து மகா அவதார் பாபாஜி வந்து கண்டதாகவும் அவருடைய நூலில் குறிப்பிட்டுறாரு. அப்படி சொல்ல பார்க்கும்பொழுது
பாபாஜியனுடைய ஆயுட்காலம் கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு மேலே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஏன்னா ஏசு கிறிஸ்துவனுடைய வயது வந்து இன்றைக்கி நம்ம 2021 இருக்கோம் இல்லையா, ஸோ 2021 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ பாபாஜியினுடைய ஆயுட்காலம் தோராயமாக 2000 வருடங்களுக்கு முன்பே வந்து அவர் இருந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு குறிப்பாக தன்னுடைய புத்தகத்தில் அவர் குறிப்பிடுறார். அடுத்தது இந்த மார்ஷல் கோவிந்தன் அப்படிங்கிறவனுடைய புத்தகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, பாபாஜியினுடைய அப்பா வந்து கோயில் பூசாரி அப்படின்னு சொல்கிறார். அவருடைய பாபாஜியினுடைய சிறு வயதில் வந்து எப்படியெல்லாம் இருந்தார் என்னென்னலாம் நடந்ததுன்னு சொல்லும்போது, அவருடைய 4 வயதில் பாபாஜியினுடைய தாயார் வந்து ஒரு பெரிய பலாப்பழத்தை வந்து முழு பழப்பழம், அதாவது அரிதாக கிடைக்கக்கூடிய ரேர் ஜாக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அரிதாக கிடைக்கக்கூடிய அந்த முழு பழப்பழத்தை கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுறாங்களா. அப்போ பாபாஜிக்கு 4 வயது. தன்னுடைய தாயார் இல்லாதப்போ அந்த பலாப்பழத்தை அவர் பார்க்குறாரு தனிமையாக இருக்கும்பொழுது. அந்த பலாப்பழத்தில் வந்து அதை ஓப்பன் பண்ணி அதனுடைய முழு அத்தனையுமே அந்த பழத்தை ஃபுல்லாக வந்து அவர் சாப்பிட்டு முடிச்சிடுறாராம். அதை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு ஒரே கோபம் வந்து துணி எடுத்தவங்க அவருடைய வாயில் அடைச்சிட்றாங்களாம். அப்போது அவர் வந்து பயங்கரமாக மூச்சு தண்ணீர் போய் இறக்கக்கூடிய தருவாய் போய், ஆனால் இறைவனுடைய கருணையினால் அவர் பிழைச்சிடுறதாகவும் அந்த நேரத்தில் வந்து அவருக்கு ஒரு ஞானம் கிடைக்கிது. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, தன்னுடைய தாயை வெறுக்கக்கூடிய மனநிலை அவருக்கு வரல, தன்னுடைய தாய் மேலே அதிகமான அன்பும் பாசமும் அவருக்கு வர்றதாகவும், ஆனால் ஒரு ஒட்டு இல்லாத ஒரு அன்பும் பாசமும், அதாவது சன்னியாசிகள் எப்படி இருப்பாங்க, மனிதர்களை பார்த்து பரிவுபடுவாங்க பாவப்படுவாங்க, ஐயோ ஏண்டா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்காக அவங்க மேலே நம்மளுக்கு கூட ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம கூடயே இருக்கணும்னு அவங்களுக்கு ஒரு அவசியம் இல்லை, ஒரு ஒட்டு நம்ம கூட இருக்காது ஆனால் நம்ம பார்த்து பாவப்படுவாங்க. அதுபோல் தன்னுடைய தாய் மீது வந்து அவருக்கு வந்து அளவு கடந்த ஒரு அன்பும் பாசமும் இருந்தது, ஆனால் எந்த விதமும் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாத ஒரு லவ் அவங்க மேலே வந்து மதிப்பும் மரியாதையும் அதிகமாக வந்தது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அடுத்தது தன்னுடைய 15வது வயதில் வந்து பாபாஜி ஒரு அப்படி தேசாந்தரம் சுற்றக்கூடிய இந்த பரதேசிகள் இருப்பாங்களே சன்னியாசிகள், அவரை பார்க்குறாங்க, இப்போ அவங்களெல்லாம் ஒரு கூட்டத்தை பார்க்குறாங்க. அந்த கூட்டத்து மேலே வந்து அவங்களுடைய அந்த தேஜஸில் வந்து பயங்கரமாக அட்ராக்ட் ஆகி அவர்கள் பின்னாடியே அவர் வந்து போயிடுறாராம். அப்படி போகும்பொழுது நிறைய வேதங்களையும் நிறைய சாஸ்திரங்களையும் வந்து படிக்கிறாரு, மெடிடேஷன்லாம் வந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய நூலில் குறிப்பிட்றாரு. இது போக தன்னுடைய 11வது வயதில் அவர் வந்து கால்நடையாகவும் படகு சவாரி செஞ்சும் இலங்கையில் இருக்கக்கூடிய கதிர்காமத்துக்கு வந்து அவர் போகிறாரு. அந்த இடத்துல போய் தான் வந்து போகநாதரை அவர் பார்க்குறாரு. போகநாதரை பார்க்கும்பொழுது அந்த இடத்துல போகநாதர் வந்து அவருக்கு கிரியா குண்டலினி பிராணாயாமம் அப்படிங்கிறத வந்து சொல்லித்தந்து, அதாவது தியானம் சொல்லித்தந்து, இந்த கிரியா குண்டலினி பிராணாயாமம் அப்படிங்கிறது என்கிட்ட படித்தது மட்டும் இல்லாமல் அகத்தீசனாருக்கிட்டையும் நீ வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. பாபாஜி வந்து அகத்தீசனாரை தேடி போய் அங்கே போய் அவர்கிட்ட படிக்கிறாரு. சரி என்னப்பா அது கிரியா குண்டலினி பிராணாயாமம் அப்படிங்கிறது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைக்கி நம்மளுடைய டேர்மில் சொல்லக்கூடிய வாசியோகம் அப்படிங்கிறதான் அது. ஸோ பாபாஜியினுடைய குருமார்கள் 2 பேரை இந்த இடத்துல வந்து மேற்கோள் காட்டுறாங்க. ஒன்று வந்து போகநாதர் மற்றும் இன்னொன்று அகத்தீசனாரை வந்து 2 பேரும் மேற்கோள் காட்டுறாங்க. ஸோ அதை பயின்று முடித்ததுக்கு அப்புறம் அவர் வந்து இமாலயம் நோக்கி பயணித்து இமாலயத்தில் போய் நின்று அவர்கள் தன்னுடைய குருமார்களான இருவரும் சொல்லி கொடுத்த அந்த தியான முறையை பிரயோகப்படுத்தி தான் வந்து இந்த நிலை அடைஞ்சார் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஏற்கனவே வந்து இந்த கிரியா பாபாஜி சங் அப்படிங்கிறது ஒன்று உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோம்ல, இந்த உருவாக்கின அந்த 2 பேர் எவ்வளோ பெரிய ஆளை, இவங்க எப்படி அதை உருவாக்குனாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, 1942 வந்து பாபாஜி அந்த 2 பேர்கிட்டத்திலே தனியாக போய் கனவுல வந்து பேசியிருக்காராம். இந்த SAA ராமையா அப்படிங்கிறவர் வந்து நம்மளுடைய யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் ஒரு ஜியாலஜி கிராஜுவேட்டாக படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. VT நீலகண்டன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பயங்கரமான ஃபேமஸான ஒரு ஜேர்னலிஸ்ட், அனிபெசன்ட் அவங்களுடைய ரொம்ப க்ளோஸான ஒரு ஸ்டூடெண்ட்டான். இவர்கள் இருவர்கிட்டையுமே வந்து தனித்தனியாக அவர்கள்ட்ட போய் அவர் பாபாஜி வந்து பேசி இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் தொடங்குங்க, நிறைய இந்த கிரியா யோகா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பயிற்சி பண்ணி கொடுக்கணும், மக்களுக்கு வந்து இது ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு 1942 வந்து கட்டளையிட்டதாகவும், அந்த ஆர்கனைசேஷன் அவர்கள் 17 அக்டோபர் 1952 அந்த ஆர்கனைசேஷனை அவங்க தொடங்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாபாஜியை பற்றி முக்கியமான ஆட்கள் எல்லாமே சொன்னது. இது போக பாபாஜியை பற்றி யார் யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, 1861 ஷியாம் சரண் லஹரி அப்படிங்கிறவர், மகாசாயா அப்படிங்கிற வந்து நம்ம ஃபேமஸாக தெரியும், ஷியாம் சரண் லஹரி அப்படிங்கிறவர் வந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே ஒரு அக்கௌண்டண்ட்டாக வேலை செஞ்சிட்ருக்கார். அவங்கள வந்து பிரிட்டிஷ் வந்து எங்கே போடுறாங்கன்னா ராணிகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊருக்கு இடமாற்றுறாங்க. அங்கே வேலை செஞ்சிட்ருக்கிற ஒரு நாள் வந்து அந்த துனாகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலை ஓரத்தில் அவர் நடந்து போயிட்டுருக்காரு. போகும்பொழுது இவருடைய பேரை சொல்லி ஏதோ ஒரு அசரீரி கேட்குது.
இதனடா இது நம்ம பேரை யாரோ கரெக்டாக சொல்லி கூப்பிட்றாங்களேன்னு சொல்லி அந்த வாய்ஸ் அப்படியே பின்தொடர்ந்தே போகும்போது அந்த இடத்துல வந்தால் ஒரு நல்ல வளர்த்தியான ஒரு பயங்கரமான ஒரு தேஜஸான ஒரு ஆள் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது அவருக்கு தெரிஞ்சு ஓகே இவர் யாரும் ஒரு சன்னியாசி அப்படிங்கிறது தெரியுது. அப்போது வா அப்படின்னு சொல்லி அவருடைய பேர் சொல்லி கூப்பிட்றாரு. கூப்பிடும்பொழுது பக்கத்தில் போகும்பொழுது தான் தெரியுது அந்த ஒரு ஞான நிலை வந்து அவருக்கு கிடைக்கப்பெறுது. அப்போ தான் அவர் வந்து சொல்கிறாரு ஓகே இதுதான் வந்து பாபாஜி அப்படின்னு வந்து சொல்கிறார். தன்னுடைய நூட்களில் வந்து பாபாஜி இப்படி தான் பார்த்தேன், இந்த மாதிரி தான் அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி நான் தன்னுடைய நூட்களில் வந்து எழுதி வைக்கிறாரு. அவருடைய ஃபாலோவர்ஸ் அவருடைய டிசைபிள்ஸான அவங்கள்லாம் வந்து அடுத்தடுத்து தன்னுடைய குரு எப்படி சொன்னாங்களோ அது போலவே வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒரு சிலருக்கு அந்த அனுபவங்கள் இருந்ததாகவும் பாபாஜி வந்து நேரில் பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1894 நடந்த கும்பமேளாவில் யுக்தேஸ்வர் கிரி அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய குருவான லஹரி மகாசாயா சொன்ன மாதிரியே அந்த மகா கும்பமேளாவில் ஒருத்தர் வந்து பார்த்ததாகவும் பயங்கர தேஜஸ் பொருந்தியவராக இருந்தார் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாரு. அதுதான் பாபாஜி, தன்னுடைய குரு வந்து பாபாஜி இப்படி தான் இருப்பாருன்னு சொல்லி வச்ச மாதிரியே ஒருத்தரை பார்த்தேன், ஸோ நானும் வந்து பாபாஜியை பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்த மீட்டிங்கில் தான் வந்து பாபாஜி என்ன சொல்லியிருக்காருன்னா த ஹோலி சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலை வந்து நீ எழுதணும், அதாவது கைவல்யா தர்ஷனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலை வந்து நீ எழுதணும் அப்படின்னு அவர் ஆணைக்கிணங்க அந்த நூலை எழுதுனதாகவும் சொல்கிறார். இது போக ஜெர்மன் நாட்டில் பவேரியாவில் ஆஸ்பர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஒரு தியான மண்டபம் கட்டியிருக்காங்க, செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் லாங்கரின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு தியான மண்டபம் இருக்குது. அதில் வந்து யார் யாரை வச்சு வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது லஹரி மகாசாயா, மகா அவதார் பாபாஜி, இயேசு கிறிஸ்து, கிருஷ்ணர், பரமஹம்ச யோகானந்தா, ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி இவங்க அந்த அஞ்சு பேர்த்த வந்து அவங்க வச்சு அஞ்சு ஆறு பேர்த்த அங்கே வச்சு இன்னும் ஒரு தியான மண்டபம் அமைச்சு வழிபட்டுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது போக நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா மும்தாஸ் அலி கான் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்ரீ எம் அப்படின்னு சொல்கிறவங்க அவங்களுடைய தன்னுடைய புத்தகமான அப்ரண்டிஸ் டு அ ஹிமாலயன் மாஸ்டர் யோகிஸ் ஆட்டோபயோகிராஃபி அப்படிங்கிறது வந்து 2010 வெளிவந்தது. அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பாபாஜியை நேரில் பார்க்கும்போது அவர் எப்படி இருந்தாரா, தங்க நிறம் பொருந்திய உடல் இருந்ததா, அங்கே கோல்டன் காம்ப்ளெக்ஷனோடு இருக்கக்கூடிய ஒரு உடல், அந்தளவுக்கு ஒரு பயங்கர பொலிவான ஒரு உடலாக இருந்ததா, நல்ல வளர்த்தியாக இருந்ததாகவும் நல்ல வெறும் உடலோடு இருந்தால், இப்போ நம்ம பட்டினத்தார் எப்படி மேல் சட்டை இல்லாமல் வெறும் உடலோடு இருப்பார், கீழே வந்து வேட்டி வந்து வெறும் முழங்கால் வரைக்கும் தான் கட்டியிருப்பார், அது போல தான் வந்து ஒரு இடுப்பில் மட்டும் ஒரு துணி இருக்குது, ஒரு முழங்கால் வரைக்கும் நீண்டு இருக்கக்கூடிய ஒரு துணி இருக்குது, ப்ரௌன் கலரில் வந்து முடி வந்து தன்னுடைய ஷோல்டர்ஸ் எல்லாம் அப்படி தாண்டி அப்படி கீழே விழுந்திருக்கு, நறுமணம் வந்து அப்படி ஒரு அருமையான ஒரு நறுமணமாக இருந்தது அவரை பார்க்கும்பொழுது, அதுவும் இல்லாமல் அந்த தேஜஸ் அந்த ஒரு அழகில் வந்து அப்படி பூரிச்சு போகிற அளவுக்கு அப்படி லயிச்சு போகிற அளவுக்கு இருந்தால் அவருடைய அழகு. ஸோ இப்படி தான் வந்து அவங்களுடைய அந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாங்க. இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா அவரை பார்க்கும்பொழுதே வந்து நம்ம சிவபெருமானை எப்படி பார்க்குறோமோ அது போல் தன்னுடைய உருவத்தை அப்படி மாற்றி 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 மாற்றிட்டே இருந்தாராம், சிவபெருமான் மாதிரியும் இருக்கார் சன்னியாசி மாதிரியும் இருக்கார் அப்படி மாற்றிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லி ரொம்ப பூரிச்ச அந்த இடத்துல அவங்க வந்து எழுதுகிறாங்க. அடுத்து வேறு யார் யாரெல்லாம் பாபாஜி வந்து அட்ராக்ட் ஆகி தன்னுடைய வேலைகளில் அவரை மேற்கோள் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஆங்கில பாடல் ஒரு குழுவான த பீட்டில்ஸ் அவங்க வந்து தன்னுடைய பாடலான சார்ஜென்ட் பெப்பர்ஸ் லோனி ஹார்ட்ஸ் கிளப் பேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடலில் 1967 வெளிவந்த அந்த பாடலில் அந்த சிடியில் கவராக வந்து பாபாஜியோடைய ஃபோட்டோவை யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பாடகரான ஜார்ஜ் ஹாரிசன் அப்படிங்கிறவர் தன்னுடைய ஆல்பமான டார்க் ஹார்ஸ் 1974 வந்த அந்த ஆல்பத்தில் கவர் ஃபோட்டோவை வந்து பாபாஜியினுடைய ஃபோட்டோவை வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்தது நீல் டொனால்ட் வால்ஷ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 1998 எழுதின கான்வர்சேஷன்ஸ் வித் காட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஜீசஸ் லசாரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் வந்து எப்படி உயிர் தெழுந்தாங்களோ அது போலவே மகா அவதார் பாபாஜியும் உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மேற்கோளும் வந்து தன்னுடைய நூலில் காட்டியிருக்காரு. அடுத்தது இங்கிலீஷ் ராக் பேண்டை சூப்பர் ட்ராம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இங்கிலீஷ் ராக் பேண்டை சேர்ந்த பாடலாசிரியரான ராஜர் ஹாட்சன் அப்படிங்கிறவர் ஈவன் இன் த குவைட்டஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆல்பம் 1977 வந்த அந்த ஆல்பத்தில் பாபாஜி அப்படின்னு சொல்லி மகா அவதார் பாபாஜியை அவங்க வந்து ரெஃபரன்ஸ் காட்டியிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஊர் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டவர்களும் கூட வந்து மகா அவதார் பாபாஜி மேலே அட்ராக்ட் ஆகி தன்னுடைய வேலைகளில் கூட மகா அவதார் பாபாஜியினுடைய பேரை யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க, அவருடைய நிறைய அற்புதங்கள் வந்து உணர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த இந்த இன்ஃபர்மேஷன். இதை தவிர அவரை பற்றினா அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் வேறு எந்த இடத்தையும் இல்லை. நம்ம வந்து பார்க்குற மாதிரி பயங்கரமான ஒரு அற்புதம் பண்ணார், தண்ணியில் நடந்தார், காற்றுல பறந்தார், அதெல்லாம் எதுவுமே இல்லை.
அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிரியா யோகா அப்படிங்கிறத வந்து பயிற்சி பண்ண தன்னுடைய இரு குருமார்கள் வந்து தனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை வந்து அடுத்து வரக்கூடிய மக்களுக்கும் வந்து பயிற்சி பண்ணி கொடுங்க, மக்கள் வந்து ஒரு நல்ல நிலை எய்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலரை மட்டும் தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக தன்னுடைய ஒரு அந்த ஞான நிலையை வந்து மக்களுக்கு வந்து பரப்புறதுக்கு முயற்சி செஞ்சார் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த ஹிஸ்ட்ரி இருக்கே தவிர, அதை தவிர மித்த அவரை பற்றின பெரிய எந்த விதமான ஒரு ஒரு ஹிஸ்ட்ரியோ ஒரு ஸ்டோரியோ ஒரு கதைப்புனை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவர் இப்படி தான் இருந்தார், இதெல்லாம் பண்ணாருன்னு சொன்னது மட்டும்தான் ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோனுடைய சாராம்சம். ஸோ நண்பரே, நீங்கள் இது கேட்டதுக்கு நன்றி. உங்களால் நானும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நன்றி. ஸோ இது போல் ஏதாவது சுவாரஸ்யமான எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாதிரி ஏதாவது டாபிக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கேளுங்க கமெண்ட்டில், கண்டிப்பாக தேடி அது ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போடுவோம். திரும்பவும் சொல்கிறேன், போகநாதர் பற்றின வீடியோ சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு, கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஒரு சுவாரஸ்யமாக அந்த அடுத்த ஒரு ரெண்டு நாள் ஏதாவது ஒரு நாள் வந்து போகநாதர் பற்றி பார்த்துருவோம். அடுத்த ஷோ இப்போவே நிறைய ரோலிங் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணுற வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி, நன்றி, வணக்கம்.